நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீஃபஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சேலம் மாநகர எல்லைக்கு உட்பட்ட தாதகாப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர்தான் லோகநாதன். இவரும் இவரது நண்பர்கள் சிலரும் சேர்ந்து கடந்த சில மாதங்களாகவே சேலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த வறுமையில் வாடும் இளம் பெண்கள், கணவனால் கைவிடப்பட்ட இளம் பெண்கள் ஆகியோரை குறிவைத்து அவர்களிடம் பணம் சம்பாதிப்பதற்கான ஆசை வார்த்தைகளை கூறி பாலியல் தொழிலிலும் ஈடுபட்டு முயன்றுள்ளனர். மேலும் அந்த இளம் பெண்களை ஆபாச படம் எடுத்தும் மிரட்டி பாலியல் தொழிலிலும் ஈடுபடுத்தியதாக முயற்சிகளையும் செய்துள்ளனர். இது தொடர்பாக பாதிக்கப்பட்ட பெண்கள் சிலர் போலீசாரிடம் புகார் தெரிவித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த மகளிர் போலீசார் லோகநாதன் மற்றும் அவரது நண்பர்களான பிரதீப், சிவா ஆகியோரை கைது செய்து ரகசிய விசாரணை செய்தனர். விசாரணையில்தான் லோகநாதன், அவருடைய மனைவி உள்ளிட்ட அவரது குடும்பமே இளம் பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்த முயற்சி செய்த அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாகியும் உள்ளது. மேலும் இந்த பெண்களை வைத்து தொழிலதிபர்கள் சிலரை தங்கள் வலையில் விளை வைத்த இந்த கும்பல் அவர்களையும் ஆபாசமாக படம் எடுத்து பணம் கேட்டு மிரட்டியதும் தெரிய வந்துள்ளது. தற்போது லோகநாதனின் தந்தையான ரகுவிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல தலைமறைவாக உள்ள லோகநாதனின் மனைவியையும் காவல்துறையினர் தேடி வருகிறார்கள். பெண்களையும் தொழிலதிபர்களையும் ஆபாச படம் எடுக்க பயன்படுத்திய செல்போன்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இந்த மோசடி கும்பல் வலையில் எத்தனை பேர் சிக்கியுள்ளனர் என்பது குறித்த பட்டியலை தயார் செய்து வருகிறார்கள். இதுவரை இளம் பெண்கள் 6 பேர் இந்த கும்பலால் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது தெரிய வந்துள்ளது. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு சொன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.